திருப்பாடல் 18. அண்ணாவின் கண் உள்ள மலை மலையே இறைவன், மாலும் அயனும் தேட அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்த இறைப்பரம்பொருளான அண்ணாமலையார் செந்தி மலையின் பேரொளிப்பிழம்பாக அதுவே திருமேனி வண்ணமாக அருட்காட்சியளித்தார். இறைவன் அண்ணாமலையாக நின்ற பின்பே இந்த இடம் திரு அண்ணாமலை என்ற பதியாயிற்று என்பதை நினைவில் கொண்டு இத்திருப்பாடலை தொடங்குவோம். அண்ணாமலையார் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல. திருவண்ணாமலையில் அருளும் அண்ணாமலையாரின் தாமரை போன்ற திருவடிகளை ஜொலிக்கும் இரத்தினங்களால் ஆன மகுடத்தை அணிந்த தேவர்கள் வணங்குகின்றனர். அண்ணாமலையாரின் திருவடிகளின் பேரொளியால் தேவர்களின் மகுட இரத்தினங்கள் தங்களின் ஒளியை இழந்து விடுகின்றன. அதுபோல இருள் நீங்குமாறு கதிரவன் தோன்றியதும் விண்மீன்கள் தங்களின் ஒளியை இழந்து மறைந்துவிட்டன, பொழுதும் விழுந்துவிட்டது என்று அண்ணாமலையாரை புகழ்ந்து பாடி நீராடி மகிழ்கின்றனர் பாவை நோன்பிற்கான பெண்கள். மேலும் பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்த ஆடேலோர் எம்பாவாய். உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவனான அண்ணாமலையார் ஆணாகவும் பெண்ணாகவும் மற்றும் இருவரும் கலந்து அலி எனும் அர்த்தநாரீஸ்வரராகவும் திகழ்கின்றான். ஒளியை தருகின்ற சூரியனும் சந்திரனும் இருக்கின்ற வானமாகவும் ஐந்து குணங்களுள்ள மண்ணாகவும் திகழ்கின்றான். மேலும் இவற்றுக்கு வேறாக உள்ள அனைத்துமாயும் விளங்குகின்றான். இறைப்பரம்பொருளாகிய அண்ணாமலையார் நம் கண்களுக்கு முன்பு நிறைந்த அமுதமாக காட்சியளிக்கும் பொருளாக நிற்கின்றான். எங்கும் நீக்கமர திகழும் அண்ணாமலையாரின் மலர் போன்ற திருவடிகளை போற்றி பாடி பூக்கள் நிறைந்த இக்குளத்தில் பாய்ந்து நீராடுவோமாக என்று பாடி பெண்கள் நீராடி மகிழ்கின்றனர். இத்திருப்பாடலுடன் பெண்கள் அனைவரும் பொய்கையில் நீராடுதல் நிறைவுற்றது. இவ்வுலகின் எல்லா உயிர்களுமாய் எல்லா பொருட்களுமாய் திகழ்கின்ற இறைவனே நிலையானவன். ஆதலால் நிலையில்லாத செல்வப் பொருட்களின் மீது விருப்பம் கொள்ளாது நிலையான இறைவனின் மீது நாட்டம் கொள்ள வேண்டும் என்பதும் இறைவன் படைப்பில் எதுவுமே கேலிக்குரியதல்ல, எல்லா உயிர்களையும் இறைப்பரம்பொருளாகவே காண வேண்டும் என்பதும் இத்திருப்பாடல் உணர்த்தும் கருத்து. திருச்சிற்றம்பலம்.